ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழித்துறோம். தனி ஒரு மனுஷனுக்கு, ஆனா அந்த நாட்டில் வச்சுக்கிற மக்கள்ல 40 கோடி மக்களுக்கு உணவு இல்லை. 40 கோடி மக்களுக்கு நாம் பார்த்தோம், கேரளாவில் பழங்குடி இனத்தை சார்ந்த ஒரு மகன் பசிக்காக உணவை திருடித்தான், அவனை அடித்தே கொன்றார்கள். இந்த நாடு உணவு உற்பத்தியில் தண்ணீர் விடைஞ்சு நாட்டில் வறுமை ஏழ்மை போவதற்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை. சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் நேரு முதல் 5 ஆண்டு திட்டத்தை வகுத்து விட்டு அவர் பேசாரு, வறுமை ஒழிப்பதே ஏழ்மை ஒழிப்பதே எங்கள் லட்சியம். இன்னைக்கு நேருவோட கொள்ளுப்பேரன் ராகுல் காந்தி சொல்றாரு, நாங்கள் வந்தால் வறுமை ஏழ்மை ஒழிப்போங்க. அப்ப எங்க ஒழிச்சாங்க? ஒண்ணு ஒழிக்கல, ஒண்ணு ஒழிக்கல. இப்ப பாரதிய ஜனதா பொறுத்தவரைக்கும் என்னங்க, அவன் எதையாவது பண்ணி தமிழ்நாட்டில் பூந்துட முடியுமான்னு பார்க்குறேன். எதையாவது பண்ணி தமிழிஷன் ஒரு அக்கா, அந்த அக்கா தமிழ்நாட்டிலே தாமரை மலரும், தமிழ்நாட்டிலே தாமரை மலரும் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் அது ஒன்றும் ஆகிறதுன்னு சொல்லிட்டு யார் கட்சியில் சேர்க்க போகிறோம்னு சொன்னாங்களோ எல்லாரையும், அந்த தமிழிஷை அக்கா நான் வந்து கட்சியில் இல்லைன்னு சொல்லிட்டு ஆளுநராக தெலுங்கானாக்கு போயிடுச்சு. என்ன சொல்கிறான், 38 லட்சம் உறுப்பினர் இருக்கோங்க, ஒருத்த ரெண்டு பேர் இல்லை, 38 லட்சம் உறுப்பினர் வச்சிருக்கான் பாஜக. ஏண்டா 38 லட்சம் பேர் வச்சிருக்கீங்கல்ல, அதில் யாராவது ஒருத்தரை தமிழ்நாடு பாஜக தலைவராக போட ஏன் போட முடியல? ஏன் போட முடியல? வலைவீசி தேடுறாங்க. ஆர்கனைகள் தேர்தல் இருந்துச்சு, முதல்ல வந்து அதை தள்ளி வச்சாங்க. அப்ப வேட்பாளர் யாரை போட்டாங்க? ஐயா கங்கை மரண போட்டாங்க. கங்கை மரண போட்ட உடனே கொஞ்ச நாள் பரப்புரை பண்றாரு, தேர்தல் வந்து தள்ளி வைக்கப்பட்டது. தள்ளி வைக்கப்பட்ட பிறகாக மறுபடியும் தேர்தல் தெரிய அறிவிக்கப்படுது, மறுபடியும் கங்கையை மன்ன போய் அணுகிறாங்க, இங்க வேட்பாளர் மறுபடியும் நிற்கணும்னு. உஷாராயிட்டாரு அந்த இடைவெளியில், இல்லைங்க நிற்க முடியாதுங்க, எனக்கு வாய்ப்பு இல்லைன்ட்டார். நான் கொஞ்சோண்டு பேரும் புகழையும் சம்பாதிச்சு வச்சிருக்கேன், அதை இழக்க தேரலைன்ட்டார். இல்லைங்க நீங்க நின்னே ஆகணும்ட்டாங்க. கங்கை மன்ன போய் நெஞ்ச பிடிச்சிட்டு போய் மருத்துவமனை படுத்துட்டார். இங்க போலீஸ் விசாரணைக்கு பயந்துக்கிட்டு, சிபிஐ விசாரணைக்கு பயந்துக்கிட்டு மருத்துவமனையில் படுத்த செய்தி கழிப்பட்டிருப்போம். ஒரு கட்சியில் வந்து வேட்பாளர் நிற்க சொல்றாங்கன்னு போய் படுத்தவர் ஐயா கங்கை மரன் கொண்டு வர முடியல. கங்கை தண்ணியை கொண்டு வரணும்னா கங்கை மரம் கொண்டு வர முடியல. இவன் என்ன சொல்றான், 38 லட்சம் உறுப்பினருங்கிறான். இவன் எந்த லட்சத்தை சேர்த்து வச்சிருக்கான்? ட்விட்டருங்கிற ஒரு தளம் இருக்குது, ட்விட்டர்னு ஃபேஸ்புக் போல ஒரு தளம். அதில் பாஜக எதிர்த்து போட்டவனே கீழே ஒருத்த வந்து கமெண்ட் போடுறான், நீ இவ்வளவு பிஜேபியை பேசுறியே, எங்க மோடியை பேசுறியே, உனக்கு சவால் வர்றேன், என்னோட நீ விவாதிச்சு ஜெயிச்சு காட்டு. அதுக்கு என்ன வேணும், என் நம்பருக்கு கூப்பிடுங்கிறேன். சரி சொல்லிட்டானே, என்னதான் கரும பேச போறான்னு நம்பருக்கு கூப்பிட்டா முதல் அழைப்படி அந்த அழைப்பு துண்டிக்கப்பட்டது. ஒரு செய்தி போடுது நமக்கு, பாஜக இணைந்ததற்கு மிக்க நன்றி, உங்களை நாங்கள் தொடர்பு கொள்றோம்ங்கிறேன். என்ன பாஜக சேர்த்துட்டேன், இப்படிதான் 38 லட்சம் பேர் சேர்த்து வச்சிருக்கேன். தாமரை மலரும் தாமரை மலரும் சொல்லியே பார்த்தாங்க. கெச்சிராஜான்னு ஒருத்தர் இருக்காரு, மிக சிறப்பாக பாஜக அடிக்கிற வேலை செய்வார். அவரை பார்த்தா போதும் அவன் வேணும் கடுப்பாயிடுறான். இப்போ பாஜக தலைவராக கெச்சிராஜா போடுவாருன்னு சொல்லி ஐயா யேசு சகர் சொல்கிறாங்க, நாங்களும் வரவேற்கிறோம். அந்த நாளை அந்த திருநாளை அந்த திருவிழாவை கொண்டாட தயாராக இருக்கணும். கெச்சிராஜா அவசியம் வரணும், தமிழ்நாட்டின் பாஜக தலைவராக அவசியம் வரணும், தினமும் பேட்டி கொடுத்துட்டே இருக்கணும், நாட்டு மக்களை மகிழ்ச்சிட்டே இருக்கணும். ஒருத்தன் நீதிமன்றத்தை வழக்கு போடுறான், இவ்வளவு பண்றாரே கெச்சிராஜா அம்பத்தூர்ல, இவ்வளவு பண்றாரே அவர் இன்னைக்கு இன்னமும் நீங்க மணல மருத்துவமனை சேர்க்காம வச்சிருக்கீங்க, நீதிமன்றமும் கேட்குது அவர். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஹைகோர்ட் ஆவது கெச்சிராஜா ஆவதுன்னு பேசிட்டாரு, அப்படி பேசினதுக்கு கெச்சிராஜாவை கைது பண்ணல. என்னன்னு பார்த்தா மன்னிப்பு கொடுத்து விட்டாங்களாம். என்னன்னு விசாரணை பண்ணா சட்டத்தில் வந்து மன வியாதி பிடிச்சவங்கள மன நோயாளிகளை தண்டிக்க வாய்ப்பு இல்லைங்கிறான். இப்போ தமிழ்நாட்டில் அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம வர முடியாது, அப்போ யாராவது ஒருத்தரை பிடிச்சி தள்ளி விடலாம், அப்போ யாரை பண்ணலாம், ரஜினிகாந்த் வந்துட்டா தமிழ்நாட்டை நல்ல ஆட்சியை கொடுத்து வரங்க. எப்படிங்க சொல்கிறீங்க, ரஜினிகாந்த் ரொம்ப நேர்மையானவர், ரொம்ப எளிமையானவர். எப்படி எளிமையானவர், அவருக்கு வந்த தும்மலை அவரே தும்புறாரு, அவருக்கு வந்த இருமலை அவரே விரும்புகிறாரு, அவர் காலால் நடக்கிறார், அவர் கையாலே சாப்பிட்றாரு, மிக எளிமையானவர். அவர் ஆட்சிக்கு வந்தாருன்னா நாடு குப்புன்னு வளர்ந்துருப்பாங்க. ரஜினிகாந்த் ஏன் கூப்பிடுற, எனக்கு 28 வயசாகுது, எனக்கு ஒரு 6 வயசு இருந்துச்சு 96ல்,
அன்னைக்கு ரஜினிகாந்த் கேட்கறாங்க, பாஷா படம் அந்த அந்த சமயத்துல அரசியலுக்கு வருவீங்களா அப்படின்னு. ஆண்டவன் சொன்னா அதிகாலை வந்துறேன் தாம்பி, கடவுள் சொன்னா காத்தால வந்துறேன்னு. இப்ப 28 வயசாகி போச்சு, இப்பயும் கேட்கறாங்க அரசுக்கு வருவீங்களான்னு. அதே சொல்றாரு, ஆண்டவன் சொன்னா அதிகாலை வந்துறேன், கடவுள் சொன்னா காத்தால வந்துறேங்கிறது நமக்கு பரிதாபமா இருக்கு. என்னங்க 20 வருஷமா ஒருத்தர் போட்டு ஆண்டவன் இந்த பாடுபடுத்துறானே, வாயை துறக்க மாட்டேங்கானே, கல்லூரி மகனா இருக்கானே. அப்ப ரஜினிகாந்த் ரொம்ப பரிதாம பார்த்து நாம ஒரு ஆலோசனை விளங்குறோம், அறிவுரை விளங்குறோம். நீங்க ஏங்க விலை கஷ்டப்படுறீங்க, ஒரு தடவை ஆண்டவன்ட்டே போயிடுங்க, அப்புறம் ஆறாம் அமரை வச்சு வாங்க. கால் நூற்றாண்டு காலமா தமிழர்களை ஒருத்தன் ஏமாத்திருக்காங்க, இன்னைக்கு வருவன் நாளைக்கு வருவன்னு. அவர் என்ன சொல்றாங்க, தலைவா வா, தலைமையேற்க வாங்குறான். ரஜினிகாந்த் தலைவன் எப்படா சொல்ல முடியுது, வெட்கமா இல்ல, அவமானமா இல்ல? இந்த நிலத்துக்கும் ரஜினிகாந்துக்குமான தொடர்பு என்ன? என்ன பண்ணிருக்காரு, எதுக்காவது ஒன்றுக்காரா? ரஜினிகாந்துங்கிற ஒருத்தர் நான் ஏன் கொண்டாடுன திரைக்குள்ள, திரைக்குள்ள வந்தால் சண்டை போடுவேன், திரைக்குள்ள வந்து அநியாயம்னா தட்டி கேட்பான். அப்ப திரைக்குள்ள நீ வந்து அநியாயத்துக்கு அக்கிரமத்துக்கு துணைவாகாம சமரசம் இல்லாம கேள்வி கட்ட எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் திரைக்குள்ள கொண்டாடுனேன். நெசத்துல எவன் அக்கிரமிச்சானோ, எவன் அநியாயிச்சானோ, எவன் கொடுமை பண்றானோ அவன் பக்கத்துல போய் நின்னுட்டு நல்லா அடி, நல்லா உதங்குற வன்முறை கலாச்சாரம் கூடாது. யார் சொல்றா? ரஜினிகாந்த். வன்முறை கலாச்சாரம் கூடாது. ஏன் என்கவுண்டர் படத்துல பண்ற படத்துல, படத்துல சாமியாராக்க வந்துகிட்டு அகிம்சையை போதி, அமைதியை போதி, பிரார்த்தனை பண்ணு, என்ன கர்மத்துக்கு நீ வந்து அதடி வச்சுற? ஏய், வன்முறை கலாச்சாரம் கூடாதுன்னா படத்துல சண்டை காட்சியே வைக்காத. எதுக்கு நீ ஜாகுவார் தங்கத்தை கூப்பிடுற, பீட்டர் என்ன கூப்பிடுற, அன்பால திருத்து இல்லன? அப்போ திரைக்குள்ள சாகசம் பண்ணுவாரு, படத்துல பேசுவாரு, நிலம் எங்கள் உரிமையும்பாரு, நம்மான்னு கைத்தறிக்குவேன், கீழே இறங்கினவனே போராட்டம் போராட்டம் போனா நாடு சுடுகாடா மாறிடும். இப்ப சுடுகாடா மாற என்ன பண்ண போறீங்க, திவசம் பண்ண போறீங்களா? அவரை கூப்பிடறானுங்க, மானம் கட்டு போய், தலைவன் சொல்றானே மானம் கட்டு போய், அறிவில்ல என்னதான் பண்ணிருக்காரு உனக்கு கேட்டா சொல்றான். 10 லட்சம் பணத்தை, இல்ல இல்ல 1 கோடி பணத்தை நதிகள் இணைப்புக்கு, நதிகளை இணைச்சிட்டா தரேன்னு சொன்னாரு. எப்ப சொன்னாரு? அது சொல்லி பல வருஷம் இன்னைக்கு வைக்க தெரியல. நீங்க உன்னிப்பா கவனிக்கணும், நதிகளை இணைப்பதற்கு நான் 1 கோடி தரேன்னு சொல்லல, நதிகளை இணைச்சிட்டா 1 கோடி தரேன். அப்ப என்ன இது, நன்கொடத பெட்டு. நீ மலையை தூக்கு, நான் தூக்குற மலையை எப்படி தூக்குவேன், நீ தூக்கி வை தூக்குறேன். நதிகளை இணைச்சிட்டு வா, அப்புறமா ஓடி வாங்கிக்க. ஏன் அது இணைக்க முடியாது, வாய்ப்பே இல்லை. அப்ப இத சொல்றானே நல்ல கண்ணு, ஒரு மாமனிதம் பண்றானே. அடிமை இந்தியாவில் 7 ஆண்டு சிறையில் கடந்து வாரிய நல்ல கண்ணு, அன்றைக்கு அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு ஆட்பட்டு நல்ல கண்ணு தலைகளா கட்டி தொங்க விடப்பட்டு மீசையை எல்லாம் சுருட்ட வச்சு பொசுக்கி மழிச்சப்ப கூட சமரசம் இல்லாம களத்துல நின்று நல்ல கண்ணு சுதந்திர இந்தியாவில் இன்னைக்கு வரைக்கும் போராடி கொண்டிருக்க நல்ல கண்ணு. அந்த நல்ல கண்ணு 94 வயசாகுது, அது 80வது பிறந்த நாள்ல 1 கோடி ரூபாய் நன்கொடை தர்றாங்க நல்ல கண்ணுக்கு. ஐயாவுக்கு கொடுத்தவன் ஐயா என்ன சொல்றாரு, எனக்கு இந்த பணம் தேவையில்லை, இதை மக்கள் சிறைக்கு பயன்படுத்துங்க, மக்கள் நலனுக்கு பயன்படுத்த திருப்பி கொடுத்துட்டு. அந்த நல்ல கண்ணு எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லி காமிச்சிருப்பாரா, 1 கோடி ரூபாய் பணம் கொடுத்தேன்னு? நீ கொடுக்கவே இல்லை, கொடுத்தன்னு சொன்னேன், கொடுக்க போறேன்னு சொன்னேன், அதே சொல்லிட்டு இருக்க. ஆனா அவரை பிடிச்சு தொங்கறானே, காரணம் யாரு, ஊடகங்கள் தான். அவர் என்ன பேசினாலும் செய்தி. ரஜினிகாந்த் இன்னைக்கு தும்மி விட்டா காரணம் என்னமாக இருக்கும், சளியாக இருக்குமா இல்ல கேன்சராக இருக்குமா, 4 பேர் விவாதிப்பாங்க, 4 பேர். அவர் காடா பட படப்பிடிப்புக்கு போறாரு, வானூர்தி நிலையத்தை நிற்கிறாரு, தமிழ்நாட்டு கல சூழல் குடித்து உங்க கருத்துன்னு நான் ஒண்ணும் சொல்ல விரும்பல சொல்லிட்டு போயிட்டார். இங்க 4 பேர் உட்காந்துட்டு அவர் என்ன சொல்ல வர்றாருனா, அவன் தான் சொல்லிட்டு போயிட்டானாடா, அப்புறம் என்ன சொல்ல வர்றாருனா, ஒரு முதன்மை தொலைக்காட்சியில் செய்தி, ரஜினிகாந்த் ஆட்டோவில் போனார். ஆட்டோ தானா போன, பாடையில் போடல, இதையே பேசுறீங்க. ரஜினிகாந்த் சுத்தி சுத்தியே பேசுறான், அவர் தான் தலைப்பு செய்தி. அவர் பெரியாரை பத்தி பேசுறாரு, ஒரு கருமாந்தம் தெரியாது. நான் சத்தியமணி சொல்றேன், ரஜினிகாந்துக்கு ஒரு கருமாந்தம் தெரியாது. நீ எடப்பாடி பழனிசாமி கம்பராமனும் தந்த சேக்கலாங்கிறாரு, நான் முட்டாளுங்கிறோம். எடப்பாடி பழனிசாமியை விட
செல்லு ராஜு விட ஆயிரம் மடங்கு முட்டாள் ரஜினிகாந்த். பார்லமெண்ட் தேர்தல் வாக்குப்பதிவு நடந்துட்டு இருக்குது. வாக்குப்பதிவு எப்ப கேக்குறாங்க? என்னங்க எப்பயும் இல்லாம சென்னையில வாக்குப்பதிவு விழுக்காடு குறைஞ்சிருச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ரஜினிகாந்த் சொல்றாரு, சென்னையில் இருக்க ஊருக்கு போயிட்டான், வாக்குப்பதிவு குறைஞ்சிருச்சு. டேய், அவன் ஓட்டு போட போனா எதுவுமே தெரியல. ஆனா இவரை சுத்தியே பேசலாம், இது வந்தாலும் அப்படியே புட்டிங் தள்ளிடுவாரு. ஆக சிறந்த நல்லவர், நல்லவர் தான் அங்கே ஆண்டுட்டு போட்டோம் அப்படின்னு என்ன பேச்சுது? நல்லவர் நாட்டியாளதாம் என்றால் வெள்ளக்காரங்களை எடுத்து விடுதலை போராட்டம். இதுக்கு வெள்ளக்காரங்களை ஒரு நிலம் கூட இல்ல, 300 ஆண்டான்ல ஒரு நிலம் கூட இல்லையா? வில்லியம் பெண்டியும் பிரபுங்கிற வெள்ளக்காரன் அவன் உடன்கட்டிருக்கிற கொடிய பழக்கத்தை ஒழிச்சான். விதவிகள் மரமணத்தை கொண்டு வந்தான், பென்சிலையே தடுத்தான். அதே போல டல்கவுசி பிரபு, அவன் தான் நாடு முழுமைக்கும் இந்த தொடர வேண்டிய இருப்பு பாதை ரயில்வே டிராக போட்டான். முல்லை பெரியாற்றை கட்டியிருந்தானே பெண்ணுக்கு, நான் இந்த பூமியில வந்தது ஒரே ஒரு முறைதான், அப்போது ஒரு நற்காரியம் பண்ணணும், அது நாட்டு மக்களுக்காக இருக்கட்டும் சொல்லி லண்டனுக்கு போய் தன் மனைவியின் நகை வைத்து நமக்கு அணை தந்தானே முல்லை பெரியாறு அணை தந்தானே பெண்ணுக்குங்கிற மாமனிதன் இந்த டல்கவுசி பிரபு, இந்த வில்லியம் பெண்டிங் பிரபு, இந்த பெண்ணுக்கு இவன் நல்லவன் இல்லையா? சேவை மனப்பான்மை கூட இல்லையா? சிறுத்தவாதி இல்லையா? அவனையே நாட்டால் விடுத. அப்ப என்ன முழக்கத்தை முன்னிச்சிருக்கணும்? எப்பா 300 இந்த நாட்டை வாழ்ந்துட்டீங்க, உங்க பிள்ளைகளும் இங்கே பிறந்துருச்சு, அதுவும் இங்க உள்ள மொழிகளும் பேச ஆரம்பிச்சிருச்சு, நீங்க வேணா என்ன பண்ணுங்க, உங்கள யார் நல்லவனோ அவனை ஆள சொல்லுங்க, அப்படிதானே பேசிருக்கணும். நல்லவனே நாட்டி ஆடு, தீயவனே வெளியேறு, இதான் முழக்கமா இருந்திருக்கணும். ஆனா என்ன முழக்கம் முன்வைக்கப்பட்டது? வெள்ளையனே வெளியேறணும், நீ ஆக சிறந்த நல்லாட்சி தந்தாலும் மிக சிறப்பான பொற்காலத்தை படைத்தாலும் நீ அந்நியன், என் நிலத்தை ஆளக்கூடாது, வெளியே போடான். அன்றைக்கு வெள்ளையனே வெளியேறுகிற முழக்கம் வைக்கப்பட்டது சரி என்றால் அது தார்மீகம் என்றால் அது அறம் என்றால் இன்றைக்கு நாங்கள் முன்வைக்கிற தமிழ்நாட்டை தமிழே ஆள வேண்டும் முழக்கமும் சரிதான். இன்னைக்கு ஏளனம் பேசலாம், எங்களை கேடு கிண்டல் பண்ணலாம், ஆனா காலம் உணர்த்தும். நீ என்ன பண்ண போற?